ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் வந்து நம்ம சேனல் வியூவர் ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட் கேசினோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுட்டார் ரீசெண்டாக, நேற்று. என்ன அப்படின்னா, இந்த பஜாஜ் ஃபினிசர் ஸ்டாக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்கு திரும்ப போன்ஸ் பேக் ஆகுமா, இறங்கிட்டு போகுமா, இந்த மாதம் எக்ஸ்பயரியில் ஏதாவது பெருசாக ஜாக்பாட் மாதிரி கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அவருக்கு பதில் கொடுத்துருந்தேன். இப்போ அதே போல் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக் இருக்கு இல்லையா, பர்டிகுலர்லி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் NBFC ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஏதாவது செய்யுமா, ஏதாவது பெரிய அளவில் பணம் கொடுக்குமா, என்ன நிலைமையில் அந்த ஸ்டாக்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ஏரியல் வியூவாக பார்த்துருவோம். ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி, புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்காகவும், ஏற்கனவே ஜாயின் பண்ணி திரும்ப ரெனியூ பண்ண விரும்புகிறவங்களுக்காகவும் சில வார்த்தைகள் சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி. சூப்பர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அது சூப்பராக தான் போயிட்டுருக்கு, ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, செம்ம ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து ஒன் ஆர் டூ ட்ரேடிங் டிப்ஸ் வந்து கலக்கலாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு மூணு ஹைலைட் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்று வந்து லோ பட்ஜெட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 10K அண்ட் அபவ் அந்த லெவலில் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்துச்சுன்னா, ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ஒரு சாதாரணமான ஆட்களும் சின்ன சின்னதாக ஆரம்பித்து பெரிய அளவில் சம்பாதிச்சு, பெரிய அளவில் எய்ம் பண்ணி பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான உதவியை இந்த சூப்பர் ஃபேன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஹைலைட் வந்து, இதில் லாஸ் பெரும்பாலும் வராது. ஏன் லாஸ் வராது அப்படின்னா, இந்த எல்லோரும் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டே உட்காந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு உட்காந்துருக்கு வெயிட் பண்ணுற சமாச்சாரம் இங்கே கிடையாது. அதுக்கு பதில் வந்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் வந்து எம்ப்ளாய் பண்ணுறோம். அதனால் பெரும்பாலும் லாஸ் அப்படிங்கிறது பெருசாக வந்துடாது. ஒருவேளை வந்தால் ரொம்ப 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 நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், அது ரொம்ப எறும் கடிக்கிற அளவு கூட இருக்காது. இது ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அடுத்தடுத்த மாதங்களுக்கு இதை ரெனியூ பண்ணி ஆட்டோமேட்டிக் அவங்களே ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து இதோட பெரிய சக்ஸஸ் நான் பார்க்குறேன். ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்குறோம், அது சக்ஸஸ் ஆகுது, டபுள் மணி கொடுக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகுது. நல்ல பெரிய அளவில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சூப்பர் ஃபேன்ஸில் வந்து கொடுத்த ஒரு டைட்டன் ஸ்டாக் வந்து 19 மடங்கு ப்ராஃபிட்டை முதலீட்டு பெருக்கி கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது 19 மடங்கான எங்கே போய் நிற்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறத வந்து பெருமையாக பேசுகிறத விட, நான் எதை பெருமையாக பேசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு மாதமும் அவங்களாவே முன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணிகிட்டே வராங்க. அப்படி ரெனியூ பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 1 இயர் பீரியடுக்கு வந்து தொடர்ந்து பயணப்படும் போது தான் சில மாதங்களில் வந்து அள்ளி கொடுக்கும் மார்க்கெட். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இதே போல் வந்து பெரிய ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது, ஆனால் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது, ஈக்விட்டியில் சேஃப் ட்ரேட் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் மூவிங் ஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டட் கால்ஸ் இன் ஈக்விட்டி, தென் இன்வெஸ்ட்மெண்ட் கால்ஸ் இன் ஈக்விட்டி வரும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இதே போல் வந்து போன மாதம் ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணி சத்தமே போடாமல் சைலண்ட்டாக சக்ஸஸாக போயிட்டுருக்கு இன்னொரு குரூப் வந்து சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியில் வந்து 5 பைசாலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். இதோடைய அருமை பெருமை வந்து இப்போ யாருக்கும் புரியாது, அனுபவித்து பார்த்தா தான் புரியும். ஏன்னா பழைய வெற்றி கதைகள் நிறையா இருக்குது. 15 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு லோ ஹவுசிங் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வந்து, லோ ஹவுசிங் கிடையாது, ஜெய் கார்ப் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 1.5 வருஷத்தில் வந்து 15,000 போச்சு. அந்த மாதிரி மேஜிக், ஒரு ஒண்டர்ஃபுல் மேஜிக்லாம் இருக்குது, இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் கூகுள் பே, ஜிபே வழியாகவோ, அமேசான் பே வழியாகவோ, பேடிஎம் வழியாகவோ, அல்லது ஃபோன்பே வழியாகவோ புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு மாத துவக்கத்தில் ஜாயின் அப்படின்னு அவசியம் கிடையாது, இப்போவே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வந்து டைம் போக போக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும், ஸோ உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சேர்ந்து எல்லோரும் பயணிப்போம். வாங்க இந்த வீடியோவில் போய் அந்த அவர் கேட்ட கேள்விக்கான பதிலையும், நம்ம ஏன் இந்த ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ் NBFC ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சைலண்டாக இருக்குது, என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்காக, எதை பற்றி அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் எக்ஸ்பைரியை நோக்கி. செப்டம்பர் மாதம் எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டால் நாட் எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி டேக்கும் எக்ஸ்பைரி டேக்கு ஒரு நாள் முன்னாடியும் 2-3 நாள் முன்னாடியும் சில மேஜிக் வந்து மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து அள்ளி கொடுக்குற மாதிரி மார்க்கெட் இருக்கும், அதை துணிஞ்சு உள்ளே போகிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். இப்போ இந்த பஜாஜ் ஃபினிசர், பஜாஜ் ஃபைனான்ஸ் ரெண்டு ஸ்டாக்குமே வந்து
ஹைலி எமர்ஜிங் ஸ்டாக்கு, நல்ல போயிட்டே இருக்குது. நம்ம பார்த்துருப்பீங்க, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாங்களே கொடுத்துருக்குறோம் போத் புல் ஸ்ட்ரீட் கேஷ் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின்லேயும் சூப்பர் ஃபேன்ஸ்லேயும். இப்போ இது சைலண்ட்டாக இருக்குது. இதே போல் வந்து நாட் ஒன்லி பஜாஜ் குரூப், ஸோ அடுத்த இன்னொரு நல்ல ஒரு ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ்ஸ் குரூப் வந்து இந்த ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அது மூணாவது இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மூணாவது. ஸோ அதே போல் வந்து எம்என்எம் ஃபைனான்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஸு ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம கவனிக்க தான் வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த ஸ்டாக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு, ஏன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது, ஏன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ பரபர மூவ் ஆகலன்னு கேட்டால், ரெண்டு மூணு ரீசன் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி, எல்லோரும் நினைக்கிற மாதிரி, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் தான் தேர்ட் வேவ் வந்துருமோன்ற ஒரு அச்சம் வந்து எல்லா இடங்களிலும், எல்லா இண்டஸ்ட்ரியில், எல்லா செக்டர்லேயும் வந்து அப்படி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அப்படி எதுவும் வரலை. ஒருவேளை வந்தால் பெருசாக வந்து ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா, ஒருவேளை லாக்டவுன் வருமாங்கிற வந்து ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறனால வந்து ஒரு பேசிவாக போயிட்டே இருக்கிறாங்க எல்லா செக்டர்லேயும் அக்ராஸ் தி குளோப். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக வந்து இந்த எல்லா வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் இந்த செமி கண்டக்டர் சிப் ஷார்ட்டேஜ். அப்போ ப்ரொடக்ஷன் கட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, இந்த வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் சைடில் வந்து இவங்களுக்கு வந்து பணம் வருமானம் இன்கம் வராது, யாரும் இந்த என்பிஎஃப்சி குரூப்புக்கெல்லாம். ஸோ வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேஜர் இன்கம் வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸும் பர்சனல் ஃபைனான்ஸும் அப்புறம் கோல்டு ஃபைனான்ஸு. ஸோ கோல்டு ஃபைனான்ஸ் பற்றி செப்பரேட் நம்ம பேசுவோம், அந்த மணப்புறம் அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். என்பிஎஃப்சி அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இதுதான், அந்த வெஹிக்கிள் ஃபைனான்ஸு பெருசாக வரும், அதுக்கப்புறம் வந்து இந்த இது பர்சனல் ஃபைனான்ஸு. ஸோ பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. நானே சில சமயங்கள் என்ன செய்வேன்னு, ஜஸ்ட்டு சும்மா இது வர விண்டோ ஷாப்பிங் மாதிரி இந்த ஹோம் அப்ளையன்ஸ் கடைக்கெல்லாம் போயிட்டு நேற்று கூட போய் பார்த்துட்டு வந்தேன். ஹோம் அப்ளையன்ஸ் கடையில் பார்த்திங்கன்னா வரிசையாக நாலு பேர் டேபிள் போட்டு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் குரூப் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் யாருமே இல்லை, சும்மா பேச்சு கொடுத்து பேசிகிட்டு வந்தேன். என்ன ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க, ஏன் வரலன்னு? ஒன்றும் இல்லை சார், பிஸ்னஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து சிபில் ஸ்கோர் அதிகமாக போயிடுச்சு, அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த இஎம்ஐ கார்டெலாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, புதுசாக யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த சைடில் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் சைடில் வந்து ரொம்ப இதாக போகுது. ஸோ இதெல்லாம் எங்கே இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் வழியாக வரக்கூடிய பணம் என்பிஎஸ்சிக்கு வராமல் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா, மாற்றி வச்சு பார்க்கும்போது இங்கே வர வேண்டிய பணம் இல்லை, கிரெடிட் கார்டு சேல்ஸ் வழியாக வேறு பக்கம் போயிட்டுருக்கு. லைக் அந்த ஐசிசி அமேசான் அந்த கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி கார்டு இந்த அந்த பக்கம் போயிட்டுருக்கனால என்பிஎஃப்சிக்கு போக வேண்டிய பணத்தை ஃபுல்லாக இவங்க டேப் பண்ணி எடுக்கிறாங்க. யார், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துகிட்ருக்காங்க. இது ஒரு ரீசன். ஸோ இன்னொன்று வந்து, ஃபெஸ்டிவல் சமயத்தில் வரும்போது எல்லாமே வந்து ஒரு அன்சர்டனாக இருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய மேஜர் பர்ச்சேஸ் எங்கேயுமே நடக்கலைண்ணா. ஒரு வாக் அரவுண்ட் போயிட்டு வந்துட்டு, நேற்று போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு பசாரில். ஸோ எல்லா இடத்தையும் பார்க்கும்போது, இன்க்ளூடிங் ஜுவல்லரி ஷாப்பு, ஜவுளி ஷாப்பு அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் கடைகள் எல்லா இடத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. பட் எப்போது நடக்கிற பிஸ்னஸ் இருக்கு, இந்த லைக் இந்த விநாயகர் சதுர்த்தியை நோக்கி ஒரு புஷ்அப் போகும், அண்ட் மேரேஜ் நோக்கி சில முகூர்த்த நாள் புஷ்அப் போகும், அந்த மாதிரி புஷ்அப் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆரம்பிக்குது. அப்போ இந்த இம்பாக்ட்லாம் இருக்கிறதுனால வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ஷார்ட் அடிச்சு விட்டலாமா, புட் அடிச்சு எடுத்துடலாமா அப்படிங்கிறது வந்து உடனே போயிட முடியாது. ஏன்னா இந்த பஜாஜ் குரூப் எல்லாம் வந்து ஒரு ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் ஒரு பிளாக் ஹார்ஸுங்கிற மாதிரி தான். ஆப்ரேட்டர் கையில் சிக்கிச்சு அப்படின்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகும், அதாவது நீங்கள் வந்து இறங்குன்னு நினைக்கும் போது ஏறும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வித் காம்பினேஷன் ஆஃப் கால் அண்ட் புட்டு, அது எந்த லெக்கில் எப்படி எடுக்கணுங்கிறது கால்குலேஷன் இருக்குது. அது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அது நானே சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த கிளாஸஸில். ஸோ அது வந்து அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நீங்கள் பண்ணலாம். அல்லது அப்ளை த வைல்டு மேன் தாட், பஜாஜ் ஃபைனான்ஸாக இது வந்து இப்படி போகும்னு நினச்சி ஒரு வைல்டு மேன் தாட் அப்ளை பண்ணிவிட்டு அது பின்னாடி போகுங்க. அப்படி போகும்போது ப்ரீமியம் வந்து ரொம்ப எடுக்காமல் ஒரு 1 ரூபி 2 ரூபி அளவுக்கு, ஏன்னா லாட் சைஸ் கம்மி தானே, 1 ரூபி 2 ரூபி அளவுக்கு ப்ரீமியம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பைரி வரும்போது, செப்டம்பர் எக்ஸ்பைரி வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப்படி காசை வந்து அள்ளி கொடுக்கும், அப்படி அந்த காசை வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, அந்த என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் ஏன் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எய்தர் வே. ஒன்று ஸ்பெக்குலேட்டிவாக ஆப்பரேட்டட் சைடில் அப்படி போகணும், அல்லது பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். ஓவராக ஷார்ட் அடித்து வச்சுருந்தாங்கன்னா ஷார்ட் செல்லிங், ஷார்ட் கவரிங் அங்கே வரணும், பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். இந்த மூணு, அதாவது ஒன்று வந்து த்ரூ ஸ்பெக்குலேஷன், ரெண்டாவது ஷார்ட் கவரிங், மூணாவது ஆன் இட்ஸ் ஓன் பவுன்ஸ் பேக். இது வந்துச்சு அப்படின்னா
செப்டம்பர் எக்ஸ்பைரி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். செப்டம்பர் எக்ஸ்பைரி வந்து முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ அப்டேட் போடுவேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அப்டேட் கொடுத்துட்டுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். மறக்காமல் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் பெரிய இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா புல்ஸ்ட்ரீட் கேஷினோக்கு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.